ஹாய், வெல்கம் டு அல்லி சDarbar. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு தர்பாரில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பொடி வெரைட்டிஸ். இந்த பொடியை ரெடி பண்ணி நம்ம வந்து சாதமும் பிசையலாம், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொண்டு போகலாங்க. அதுமாதிரி இந்த பொடி வகைகளில் சாதம் பண்ணும்பொழுது இந்த எள்ளு பொடியை பயன்படுத்தி எள்ளு சாதமும் பிசையலாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப்பில் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை நான் சொல்லி காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற பொடி வந்து எள்ளு பொடிங்க. இந்த எள்ளு பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் சாதம் வடித்து ஆற வச்சு இந்த பொடியை கலந்து பிசைஞ்சு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு மெஷர்மெண்ட்டுக்குங்க, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் ஒன்று எடுத்துருக்கேங்க, அவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த டம்ளரை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதான். இது கிட்டத்தட்ட ஒரு மில்லியில் சொல்லணுன்னா ஒரு 100 அளவு இருக்குங்க, 100 இல்லை 150 அளவு இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோ சின்ன டம்ளர் தான். இந்த மாதிரி ஒரு டம்ளர்லங்க, அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் கருப்பு எள்ளு, ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு, அந்த டம்ளர்லேயே 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, அந்த டம்ளராலேயே 2 டம்ளர் இருக்குங்க, கொஞ்சம் அழுத்தின மாதிரி காஞ்ச மிளகாய் காம்பு எடுத்தது எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் நம்ம 1/1 ட்ரை ரோஸ்டாக வறுத்துட்டு கடைசியாக மிளகாயில் மட்டும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வதக்கிட்டு நல்லா ட்ரை ரோஸ்டாக எல்லாம் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் பருப்பு வகைகள் இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சிட்டு கடைசியாக இந்த எள்ளை சேர்த்து பொடி பண்ணி எடுத்துடணுங்க. இப்போ வாங்க, இது எப்படி செய்யலாம், என்னென்ன பண்ணலாங்கிறத நான் இப்போ 1/1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. இப்போ பாருங்கங்க, இந்த உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்துருங்கங்க. கொஞ்சம் கலர் டேர்ன் ஆனதுமே நீங்கள் எடுத்து தட்டில் கொட்டிட்டீங்கன்னா அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சம் ஆற ஆற அந்த சூடு இருக்கிறதுக்குள்ளேயே இந்த பருப்பு வந்து இந்த கலருக்கு வந்துடுங்க. நீங்கள் இந்த கலருக்கு வர வரைக்கும் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டில் கொட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி செவந்து போன மாதிரி போயிடுங்க. அதனால் அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போதே அந்த சூட்டோடே தட்டில் கொட்டிட்டிங்கன்னா இந்த கலருக்கு கரெக்டாக வந்துடுங்க. உங்களுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகும்பொழுதும் ஒரு வாசனை லைட்டாக வரும், பருப்பெல்லாம் நம்ம வறுக்க ஆரம்பித்தோன்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து தட்டில் கொட்டிட்டோன்னா கரெக்டாக அந்த லைட் ப்ரௌன் கலருக்கு சரியாக வந்துடுங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தங்க. இதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு வந்து சரியாக வருபடாதுங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா லைஸாக அரிசி மாவில் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அப்புறமா இந்த மாதிரி நெய் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பெருங்காயத்தை போட்டு நீங்கள் நல்லா தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ போக வர வறுத்துங்க. நல்லா இந்த எண்ணெயில் வறுபட்டு நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு பொறிஞ்சிக்கிட்டு நல்லா பொறிஞ்சி பெருங்காயம் நல்லா வறுபட்டுருக்குங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் நீங்கள் பொடிக்கும்போது இதோட இந்த பெருங்காயத்தையும் கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து போட்டு பொடிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. எப்பொழுதுமே தூளாக போடுறத விட கட்டி பெருங்காயத்தை வறுத்து சேர்க்கறது தாங்க பொடி வகைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வாசனையாகவும் நல்லாவும் இருக்குங்க, டேஸ்ட்டாக நல்ல மணமாக ருசியாக. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கங்க, இந்த பருப்பெல்லாம் வறுத்தது, எள்ளு வறுத்தது, இந்த பாருங்கள் மிளகாய், இந்த பெருங்காயம் எல்லாம் வறுத்ததெல்லாம் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நைஸாக பொடி பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு இந்த மிளகாயோட இந்த பருப்பு இந்த பெருங்காயம் தேவையான அளவு, இவ்வளோ கட்டியும் இல்லைங்க, தேவையான அளவு போட்டு முதல்ல நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக இந்த எள்ளை போட்டு கொஞ்சம் விப்பர் மோடில் விட்டு விட்டு அரைக்கணுங்க. போட்டு நீங்கள் போட்டு ஓவர் ஸ்பீடில் போட்டு அரைச்சிங்கன்னா எள் ரொம்ப மஞ்சி போய் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி வந்துடுங்க. அதனால் பார்த்து அரைக்கணும், எள்ளை மட்டும் போட்டு அரைக்கும்பொழுது பார்த்து அரைக்கணுங்க.
நான் அதை எப்படி அரைச்சிருக்கேங்கிறத இப்போ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் அப்புறம் மிளகாய் இங்கே எப்பொழுதும் மிக்சியில் தனியாக போட்டு அரைக்கக்கூடாதுங்க. மிளகாய் நைஸ் பவுடராகவே வராது. எந்த பொடி அரைச்சாலும் சரி, நீங்கள் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வெட்ட அரைக்கிற இடத்துல மட்டும்தான் மிளகாய் வந்து நல்லா நைஸ் பேஸ்டாக அரைப்படுங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்டெல்லாம் பண்ணி அரைக்கும் பொழுது வெறும் மிளகாயை மட்டும் மிக்சியில் அரைக்கக்கூடாதுங்க. சூடேறி போச்சுன்னா ஒரு மாதிரி மிளகாயெல்லாம் கருத்து போயிடும். அதனால் எப்பொழுதுமே மிளகாய் அரைக்கும் பொழுது பொடிகளுக்கெல்லாம் மிளகாயோட ஃபஸ்ட்டு இந்த பருப்பையும் மிளகாயும் இந்த பெருங்காயத்தையும் தாங்க அரைச்சி, அப்புறம்தான் நம்ம என்னென்ன பொடி அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கடைசியாக தாங்க. இப்போ கருவேப்பிலை பொடின்னா கடைசியாக கருவேப்பிலை சேர்க்கணும், எள்ளு பொடினா கடைசியாக எள்ளு பொடி சேர்க்கணும், பருப்பு பொடினாலும் அப்படி தாங்க. ஃபஸ்ட்டு மிளகாயே நல்லா நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டா தான் மற்றதெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது நமக்கு அந்த பொடி டைப்பில் கரெக்டாக கிடைக்குங்க. அதனால் இப்போ இந்த மிளகாயோட இந்த பருப்பு பெருங்காயம் போட்டு அரைக்க போகிறேன். அதுமாரி இப்போ பெருங்காயமும் பாருங்கள், அந்த எண்ணெயில் கொஞ்சம் அரிசி மாவில் நம்ம பிரட்டிட்டு வறுத்ததும் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சி நல்லா இருக்குது பாருங்கள், கிறிஸ்பாக. இப்போ இதை நம்ம பருப்போடு சேர்த்து அரைக்கும்போது நல்லா நைஸ் பவுடராக ஆகிடுங்க உங்களுக்கு. அதனால் எப்பொழுதுமே கட்டி பெருங்காயத்தை நம்ம வறுக்கும்பொழுது லேஸ்ட்டாக அரிசி மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொறிச்சிங்கன்னா நல்லா பொறி போடுங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மிளகாயை போட்டு மிளகாயோட பருப்பு எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சதும் இந்த பாருங்கள், மிளகாய் தான் போட்டு அரைச்சோமான்னு தெரியாத அளவுக்கு எவ்வளோ நல்லா ஃபைன் பவுடராக மிளகாய் அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வெறும் மிளகாயை மட்டும் போட்டு அரைச்சிருந்தீங்கன்னா அப்படியே திப்பி திப்பியாக இருந்துருக்குங்க, நல்ல ஃபைன் பவுடராகவே மிளகாய் அரைப்பட்டிருக்காது. அதனால் பருப்போடு சேர்த்து தாங்க மிளகாயை அரைக்கணும். இப்போ இனிமேல் இந்த எள்ளை போட்டு அரைக்கணுங்க, எள்ளையும் உப்பையும் சேர்த்து அரைக்கணும். இப்போ இந்த ஃபைன் பவுடரில் ஒரு பாதி பவுடரை அரைச்சதை இந்த மிக்சியில் சேர்த்துட்டு அதோடு இந்த எள்ளை போட்டு விப்பர் மோடில் விட்டு விட்டு நல்லா அரைச்சி எடுக்கணுங்க. நான் அதையும் காட்டுறேன் எப்படின்னு. இப்போ பாருங்கங்க, நல்லா எள்ளை வந்து பருப்போடு சேர்த்து விப்பர் மோடில் விட்டு விட்டு அரைச்சி இங்கே பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கியாச்சு பாருங்கள். போட்டு பொடிங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவு கோர்ஸாக தாங்க நம்ம பொடி பண்ணணும். போட்டு மைய மையெல்லாம் பொடி பண்ணக்கூடாது. அதுவும் இந்த எள்ளை போட்டு நீங்கள் ரொம்ப ஓவராக நீங்கள் பொடி பண்ண பண்ண அந்த சூட்டில் ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கினி எண்ணெய் பேஸ்ட்டு இதாகி வந்துடுங்க. எப்படி எள்ளிலேருந்து தானே நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க, அதனால் நம்ம ரொம்ப எள்ளை நம்ம பொடி பண்ண ஒரு மாதிரி சிக்கு வாசனை மாதிரி வந்துடுங்க. அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு மாதிரி கோர்ஸானா ரொம்ப பொறப்புறன்னு இல்லை, நம்ம கையில் எடுத்து இப்படி தேய்ச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பொறப்புறன்னு இருக்கணும். அவ்வளோதான், அவ்வளோதாங்க பொடி. இப்போ நான் இதில் பாதி பொடியில் தானே இந்த எள்ளை சேர்த்து உங்களுக்கு வறுத்து காமிச்சேன், சாரி பொடிச்சு காமிச்சேன். இப்போ இந்த பொடிச்ச இந்த எள்ளையும் இந்த பொடியோடு சேர்த்து நல்லா கலந்துடணுங்க. அப்புறம் பொடிக்கெல்லாம் எப்பொழுதும் நம்ம மிக்சியில் பொடிக்கும் பொழுது உப்பு வந்து ஒரு பாதியிலேருந்து முக்கால் அளவு மட்டும் சேருங்கங்க. சப்போஸ் உப்பு தேவைன்னா நம்ம சாதத்தில் போட்டு பிசையும் பொழுது தேவையான உப்பை அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. முதல்லையே நீங்கள் உப்பை ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணி பொடிச்சிட்டிங்கன்னா நம்ம அப்புறம் பொடியில் உப்பு ஜாஸ்தியாகிடுச்சின்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதும் சரி இல்லை எள் சாதம்னு நம்ம பிசையும் போதும் சரிங்க உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு அரை உப்புலேருந்து ஒரு முக்கால் உப்பு வரைக்கும் பாதி அளவே போட்டு அரைச்சி எடுத்துட்டு தேவைப்படும் போது நம்ம உப்பை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது இவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக பொடி எப்படி வந்திருக்குன்றதையும் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், எல்லாம் பருப்போடு சேர்த்து எல்லாம் பொடியை ரெடி பண்ணிட்டாங்க. சூப்பராக, அவ்வளோதாங்க எள்ளு பொடி. இப்போ இனிமேல் நம்ம வந்து சாதம் வடித்து அதில் சாதத்தை ஆற வச்சுட்டு இந்த பொடியை கலந்து எள்ளு சாதம் பிசைய வேண்டியதாங்க. இப்போ அதையும் எப்படி நான் பிசையிறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் சாதம் வடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. நான் பாருங்கங்க, இப்போ இந்த எள்ளு பொடியை பொடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ அதை சாதத்தில் எப்படி பிசைஞ்சிடுறது காட்டுறதுன்றது
எப்படி பிசையிறதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் ஒரு கப்புங்க, இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப்பு சாதம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 3-3.5 கப்பு தண்ணி ஊற்றலாங்க. ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு சாதத்தை வடித்து இந்த மாதிரி ஒரு பேஷனில் கொட்டி சூடாக இருக்கும்போதே 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயிலோ நெய்யோ நல்லெண்ணெயோ ஏதோ ஒன்று கலந்துட்டு சாதத்தை நல்லா அதை வருங்க, இப்படி உதிரி உதிரியாக நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாதத்தில் ஒரு ஃப்ரையிங் பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வறுத்த நிலக்கடலை 1 டேபிள்ஸ்பூன், கருகப்பிலை, பெருங்காயம், உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த சாதத்தில் கொட்டிட்டு இந்த பொடி நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை சாதத்துக்கு தகுந்த அளவுக்கு பொடியை போட்டு கிளறணுங்க. நம்ம வந்து வாய் டேஸ்ட்டு தான் பொடி, ரொம்ப ஓவராகவும் போட்டக்கூடாது, பத்தாமலும் போட்டக்கூடாதுங்க. நம்ம 1 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள், உப்பு காரம் அந்த பொடியோட வாசனை அந்த பொடியோட டேஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு போதும் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு போடலாம். இருந்தாலும் நான் மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன், இந்த 1 கப்பு சாதத்துக்கு நல்லா 1 டேபிள்ஸ்பூன் பொடி போட்டு ஃபஸ்ட்டு பிசைங்க, அப்புறம் பார்த்துக்கிட்டு கூட ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இப்போ பாருங்க, இந்த ஆறின சாதத்தில் இந்த கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த வறுத்த நிலக்கடலை எல்லாத்தையும் பெருங்காயம் எல்லாம் வதக்கி இந்த சாதத்தில் போட்டுட்டு நல்ல 1 டேபிள்ஸ்பூன் பொடியங்க இதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த பொடியில் நான் ஏற்கனவே பாதி அளவு உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு சாதத்தெல்லாம் பிசைஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இதை அப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே பிசறிட வேண்டியதாங்க. நான் சாதம் பிசறிட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக எள்ளு சாதம் பிசைஞ்சாச்சுங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதை கொண்டு போகலாம், கெட்டே போகாது. அருமையாக இருக்கு பாருங்கள் சாதம் பார்க்கவே, அப்படியே டெம்டேஷனாக இருக்குங்க. நான் 1 வாய் சாப்பிட்டு பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குங்க எள்ளு சாதம். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொடி எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சு, மிக்சியில் பொடிச்சும் காமிச்சு எல்லாம் நான் காமிச்சிட்டேன். இந்த மாதிரி பவுடரை நீங்கள் வந்து பொடித்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வெளியிலையும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜிலையும் வைக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜு சேஃபு, அவ்வளோதான். 1 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இந்த பொடியை. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனோடு அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். என்னுடைய சமையல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய அன்பான கருத்துக்களை என்னுடைய சேனலில் பதிவிடுங்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க. வாழ்த்துக்கள்ங்க, வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.